சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எட்லைன்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். இன்று சார்வரி வருடம் மார்கழி 6 நாள் டிசம்பர் 25 அன்று வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 27 அன்று பிரதோஷம். இந்த வாரம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 21/12/2020 அன்று மாலை 4:30 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 24/12/2020 அன்று மாலை 4:35 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 26/12/2020 அன்று மாலை 5:20 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சந்திரன் செவ்வாய். 24/12/2020 அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். இனி 21/12/2020 முதல் 27/12/2020 வரையிலான ராசி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5 இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் வேலையிலையும் உங்கள் தொழிலையும் பிரதிபலிக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் நீங்கள் செஞ்சு முடிக்கிற வேலையால் பெரிய அதிகாரியை பாராட்டு பெறுவீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்க்ரிமெண்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்கள்ட்ட நீங்கள் அதிகமாக பாசம் காட்டுவீங்க. அதிகமாக பாசம் காட்டும்போது உங்கள் அவங்க பண்ணுற தப்பு உங்கள் கண்ணுக்கு படாமல் போயிடும். அதனால் குழந்தைகிட்ட ஓரளவு நீங்கள் கண்டிக்கணும். தப்பு பண்ணாக்க கண்டித்து வளர்த்தா தான் பின்னாடி அவங்க வளருது. தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. சப்போஸ் தப்பு பண்ணாலும் பெற்றவங்க கண்டிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தால் தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிக்கிறதுல நிதானமாக கண்டிங்க. கோவப்பட்டு கண்டிச்சிங்கன்னா அது எதிர்மறை விளைவை கொடுக்கக்கூடும். அதனால் கண்டிக்கும் போது ஒரு பொறுமையாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். உங்கள் வேலையிலையோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஏதாவது பிரச்சனைகள் வந்து குழப்பம் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி பகிர்ந்துக்கோங்க. அவங்க கொடுக்குற ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் இருக்கிறப்ப உங்கள் உடல்நிலை பிரச்சனை ஏற்படும். உங்கள் தாயாரோட உடல்நிலையிலையும் பிரச்சனை ஏற்படும். உங்கள் தாயாருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சின்ன பிரச்சனை தான் விட்டுட்டிங்கன்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது பிரச்சனையை உடல்நலம் சிறிதாக பாதிக்கப்படும் போதே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. குடும்பத்திற்கும் கூட சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. யார் என்ன பேசினாலுமே அதுக்கு நீங்கள் தேவையில்லாம் பதில் கொடுத்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் தொழிலில் எதிர்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எப்படா வீழ்வீங்கன்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன கேப் கிடச்சாலும் உங்கள் நீங்கள் வீழ்கிறதுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு மன அழுத்தமும் ஏற்படலாம். ஆனால் அந்த மன அழுத்தத்தை மீறி நீங்கள் உங்கள் தொழிலில் ஜெயிக்க வேண்டிய காலம் இது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 7 இடத்துல இருக்கும்போது கடன் மணிக்குள்ள சில சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறது உங்களை மீறி வெளியிடுற சில வார்த்தைகளால் மற்றவங்க காயப்படுறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக முடிக்க பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைனால உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்கலாம். ராசிக்கு சந்திரன் 8 இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் உடல் நல்ல கவனம் தேவை. ஏன்னா உங்கள் உடல் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தோடு ஒரு சிறு பயணம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த சிறு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் வெளில வரதுக்கு குடும்பத்தோடு ஒரு சின்ன அவுட்டிங் போயிட்டு வந்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாகி மனசில் இருக்கிற அழுத்தம்லாம் உங்களுக்கு வெளில வந்து நீங்கள் உங்கள் வேலையிலையும் தொழிலையும் கவனம் செலுத்துவீங்க. படிக்கும் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா உங்களுக்கு சில சப்ஜெக்ட்கள் புரியாமல் இருக்கலாம். சொல்லி தந்தது புரியாமல் இருந்ததுன்னா மறுபடியும் டீச்சர்ஸ்ட்டு கேளுங்க. இல்லை நீங்கள் அப்புறம் கேட்டுக்கலான்னு விட்டிங்கன்னா அப்புறம் மறந்துடும். அதுவே உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா நீங்கள் அப்பப்போ உள்ளது சந்தேகங்களை அப்பப்போ அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டால் தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். டிசம்பர் 24 செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7 வீட்டில் வராரு. அப்படி வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனை பெரிதாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி ஆச்சுன்னா வீட்டில் இருக்க பெரியவங்கள்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்று பேசி அவங்க ஒன்று பேசி சண்டை பிரச்சனை பெருசாக தான் ஆகும். உங்கள் அம்மா அப்பா சைடோ இல்லை உங்கள் அம்மா அப்பா சைடோ அந்த மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்க மட்டும் பேசி முடிவெடுத்தீங்கன்னா அந்த சண்டையிலேருந்து கொஞ்சம் வெளில வரலாம். அவங்க ஆலோசனை உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழில் நல்லபடியாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் லவ் பண்ணுறவங்களையும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் காதலிக்கிறவங்க நீங்கள் 2 பேர் மட்டுமே உங்கள் பிரச்சனையை பேசி முடிவு பண்ணுங்கள். 3வது நபர் தலையிட்டாக்கா அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
நீங்கள் பிரத்திங்கிற தேவியும் வாராகியம்மனையும் வழிபட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை இருந்து நீங்கள் விடுபடலாம். செவ்வாய்க்கிழமை ராக காலத்தில் பிரத்திங்கிற தேவியும் வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் வாராகியம்மனையும் விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அப்படியே போக முடியாதவங்க சண்டேயில் ராக காலத்தில் போய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீங்க. அது மாதிரி தினமும் வீட்டில் வாராகியம்மன் பாடல்களையும் இல்லை பிரத்யங்கா தேவி பாடல்கள் இருந்துச்சுன்னா அதை ஒழுக்கி விட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசு அமைதியாகவும் நிம்மதியாக இருக்கும், உங்கள் எடுக்கிற முடிவும் நல்லபடியாக எடுப்பீங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு இந்த பாடல்கள் கேட்குறது ரொம்ப உதவும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், டிசம்பர் 25 வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி எப்போது வந்தது ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம். பெருமாள் தன் நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சாரு, ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு. அதே வேளையில் பெருமாள் காதலேருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க. அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களை தடுத்த பெருமாள் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அதை அலட்சியப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதா சொன்னாங்க, நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிராக பேசினாங்க. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும், வதத்தின் முடிவில் நீங்கள் மறுபடியும் ராட்சஸர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை, இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது, நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க. அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதசினால் அந்த அசுரர்களை வதம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரமபதத்தில் நாங்களோட நித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள். அந்த வடக்கு வாசல் வழியாக அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க. பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு. அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் 21 வகையான காயை சமைச்சு சாப்பிடணும். அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும். அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா, பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்து நினச்சாலும் அது உடனடியாக உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி, உடல் சுத்தி, ஆன்ம சுத்தி அனைத்தையும் தரும். அதனால் விரதம் இருக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.